உன் நாடு வளர்ச்சின்னு காட்டுறது என்ன ராஜா? நீ நல்லா கொஞ்சிக்க, வர்த்தக உலகம் இங்கே பாரு, வாழ்க்கையில் வியாபாரம் செய்யலாம், வியாபாரமே வாழ்க்கையாக இருக்க முடியாது. உலகம் வர்த்தகம் செய்யலாம், வர்த்தகமே உலகம் ஆகிவிட்டது. இதை நல்லா கொஞ்சிக்கணும். தொலைக்காட்சியை தர நிகழ்ச்சிக்கு இடையில் விளம்பரமா, விளம்பரத்துக்கு இடையில் நிகழ்ச்சியா? நல்லா சிந்திச்சு பார்த்துக்கணும். ஏன் நிகழ்ச்சியை வழங்குறவனே விளம்பரதாரர் தான். என்ன விளம்பரம்? இந்த பேஸ்ட் போட்டு விளக்கு, இதை போட்டு விளக்கு, அதை போட்டு கழுவு, எல்லாத்தையும் போட்டு கழுவு. 10 வருஷத்தில் பல் இருக்கு. அப்புறம் பல்லு கட்டுறது ஒரு வியாபாரம். என்கிட்ட ஓடியா நல்லா கட்டி விடுவேன், அவன்கிட்ட வராது இதை கட்டி விடுவேன். அரப்பு போட்டு குளிச்சான் 95 வயசில் கொண்டை போட்டு என் தாத்தா, சாம்பு போட்டு குளிச்சான் 30 வயசில் மொட்டையாயிருச்சு. நல்லா கவனிச்சுக்க. விளம்பரம் டிவியில் என்ன என்ன ஈர்களில் ரத்தமா? ஆமாப்பா ஆமா. உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, கறி இருக்கா, நீம் இருக்கா? கர்மம் முடிச்சவங்களே இதை வச்சு தாண்டா விளக்கிட்டு இருந்த பல்லு. நாங்கள் வேப்பங்குச்சி வச்சு வளர்க்கணும், ஆலங்குச்சி வச்சு வளர்க்கணும், அடுப்பு கறி வச்சு வளர்க்கணும், சாம்பலை வச்சு வளர்க்கணும், உப்பை வச்சு வளர்க்கணும். இதையெல்லாம் அசிங்கம்ட்டு எப்படி விளம்பரம்? விறகை வெட்டிட்டு வந்து, பனைமட்டை வெட்டிட்டு வந்து, பருத்தி மாறு மிளகாய் மாறை வச்சுக்கிட்டு அம்மா சோறாக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்ட்டு எரிவாய்க்கு வாங்கினேன் கேஸ் சிலிண்டருக்கு. கேஸ் சிலிண்டருக்கு வந்தவனு, கேஸ் சிலிண்டர் வச்சவனுக்கு ரேஷன் இல்லைன்ட்டான். டெவலப், நீ எப்படிப்பட்ட டெவலப்பில் இருக்க? நீ பட்டினி கிடந்து செத்தால் உன்னை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பது டெவலப். பிச்சைக்காரன் கையிலே சோப் மிஷின் வச்சிருக்கிறது டெவலப். நாம் கனவு காண்கிற தேசம் எது? ஒரு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பது. இவர்கள் தேசம் வளர்ச்சியது, பிச்சைக்காரன் கையிலே சோப் மிஷின் இருப்பது. பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட தேசத்தை படைக்கணுங்கிறது நம்ம கனவு. நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் தம்பி, நல்லா கவனிச்சுக்க தம்பி. நாடு டெவலப் ஆகிட்டு இருக்கு, தொலைக்காட்சியில் விளம்பரம் வருது, பல கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லை, சோகை நோய் பற்று. ஒரு தாய் குழந்தை வச்சுட்டு இப்படி வேணா போட்டுப்பாரு, போய் அண்ணன் போய் சேர்றேன் புழுகிறேன்னு கூட நீ நினைக்கலாம். போட்டுப்பாரு, அப்படியே பாவமாக இருக்கணும். ஒரு தனியார் நிறுவனம், உங்கள் குழந்தைகளைப் போல இந்த குழந்தையும் ஊட்டமாக சாப்பிட உங்களால் இயன்றதை உதவுங்கள். துண்டி சொன்னேன், ஸ்வச்ச பாரத் ஹே இந்தியா, சவர் நேஷன் ஹே. ஏய், இதுக்கு பேர் தான் கால கொடுமை. எங்கூர் சொன்னேன் கால கொடுமைங்க. ஏண்டா இந்த நாடு வளருதுங்கிறீடா, உன் தேசத்தின் எதிர்காலமே இந்த பிஞ்சு குழந்தைகள் தானடா. இதுக்கு சோறு போட வக்கத்தவன் வளர்ச்சியை பத்தி பேச வாய் இருக்குடா, வாய் இருக்கு, வாய் இருக்கு. 3.5 ஆண்டுகள் கழித்து இந்திய நாட்டின் பிரதமர் பாராளுமன்றத்தில் முதன் முறையாக பேசியிருக்க. என்ன பேசிக்கார் தெரியுமில்ல? நேருகள் சரியில்லை, வல்லபாய் பட்டேல் பிரதமராக இருந்திருந்தால் காஷ்மீர் பிரச்சனை உருவாயிருக்காது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அது குறித்து என்ன, எப்படி செயலாக்க போறிய, இதுக்கு நிதியை எப்போ ஒதுக்குவிய, எதையாவது ஒன்று உருப்படியாக பேசாம, வல்லபாய் பட்டேல் பிரதமராக இருந்திருந்தால் காஷ்மீர் பிரச்சனை இருந்திருக்காது. நீங்கெல்லாம் பிறக்காம இருந்திருந்தால் நாட்டில் எந்த பிரச்சனையும் நான் கூட தான் சொல்றேன். சுபாஷ் சந்திர போஸ் பிரதமர் ஆயிருந்தான், உங்களை மாதிரி ஆள் உயிரோடு வந்திருக்க முடியாது. அவன் சொல்றான், என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், கொஞ்சம், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். அவனே சொல்கிறான், சுதந்திரம் பெற்றால் அந்த செய்தியை என் தேசத்து மக்களுக்கு சொல்லாதேங்கிறான். ஆங்கிலேயே அடிமையாக இருப்பதை போல அடிமையாகவே வைத்து, 20 ஆண்டுகளுக்கு கடுமையாக உழைக்க வைத்து என் தேசத்தை முன்னேற்றிவிட்டு பிறகு சொல் சுதந்திரம் வாங்கி செய்திங்கிறான். யாரு? சுபாஷ் சந்திர போஸ்.